மைத்ரிபால உள்ளிட்டவர்கள் நட்டஈட்டை செலுத்தாவிட்டால் என்ன? அரச ஊழியர்கள் கவலைப்பட தேவையில்லை. மர்மமான முறையில் உயிரிழந்த இளைஞர் ஜோதி. குத்துவிளக்கு சின்னத்தில் போட்டியிடவுள்ள வேட்பாளர் மீது மர்ம நபர்கள் தாக்குதல். பிரபல தமிழ் வர்த்தகர் தினேஷ் ஆக்டரின் மரணம். நீதிமன்றம் வெளியிட்ட தகவல். கொழும்பு துறைமுகத்தின் பிரதான நுழைவாயிலில் போராட்டம். இலங்கையில் தங்கத்தின் விலையில் மிகப்பெரிய அதிகரிப்பு. இன்றைய நிலவரம். அரச ஊழியர்களுக்கான ஜனவரி மாத சம்பளம். சற்று முன்னர் அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு. காலிமுகத்திடலில் இருந்து கிரினிகா பொதுமக்களுக்கு விடுத்துள்ள அழைப்பு. புதையலில் கிடைத்த தொல்பொருட்களை விற்க முயன்றவர்கள் கைது. இந்தியாவின் ஆதரவு இல்லாவிட்டால் எங்கள் நாட்டிற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வந்த பயங்கரவாத அமைப்பை தோற்கடித்திருக்க முடியாது. அலி சப்ரி. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கு அச்சுறுத்தல். விசாரணை நடத்துமாறு கோரிக்கை. சமையல் எரிவாயுவின் விலைகள் அதிகரிக்கும். லிட்ரோ. களுத்துறை வடக்கு பிரிவில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் வாகன திரைப்படத்திற்கு அருகில் பாடந்துறை மத்திய மோசடி தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் நேற்று சுற்றி வளைப்பை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது புதையலில் எடுக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் தொல்பொருட்களை விற்பனை செய்வதற்காக தம்பசம் வைத்திருந்த 3 பேரை தாம் கைது செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் பிரதான சந்தேக நபர் சுகாதார காரணத்தின் அடிப்படையில் ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற 34 வயதான ராணுவ வீரர் என்பதுடன் ஏனையோர் 36 மற்றும் 42 வயதான கந்தரம் மற்றும் கழுவா மோதிர பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் இந்த பொருட்களை அவர்கள் 3 கோடி ரூபாவிற்கு விற்பனை செய்யவிருந்தது தெரியவந்துள்ளது. சந்தேக நபர்கள் இன்று களுத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவிருந்ததுடன் களுத்துறை வடக்கு போலீசார் மற்றும் பாணந்துறை மத்திய மோசடி தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் சுதந்திர தின நிகழ்விற்காக கொழும்பு காலிமுகத்திடல் பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் தயார்படுத்தல்களுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் மகளிர் பிரிவின் தலைவியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கிரினிகா பிரேமச்சந்திர எதிர்ப்பு வெளியிட்டுள்ளார். நாட்டில் பொருளாதார நெருக்கடி காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் பெருமளவு பணம் செலவழித்து மேற்கொள்ளப்படும் சுதந்திர தின நிகழ்வு தயார்படுத்தல்களுக்கு கடுமையான எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளார். அத்துடன் அப்பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் கூடாரங்களின் தூண்களில் கருப்பு பட்டிகளையும் கட்டியுள்ளார். இதேவேளை பொதுமக்கள் அங்கு வந்து கூடார தூண்களில் கருப்பு பட்டிகளை கட்டி தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்துமாறு கோரியுள்ளார். மேலும் எதிர்வரும் 4ஆம் தேதி முன்னெடுக்கப்படவுள்ள சுதந்திர தின நிகழ்வுகளை நடத்தப்பட வேண்டாம் எனவும் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த சுதந்திர தினம் எளிமையான முறையில் நாங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு சுதந்திர தினம். 200 மில்லியன் ரூபாய் செலவழித்து ஒரு ஆடம்பரமாக ஒரு நாடு செலவழித்து நாடு கடனை மூட்டி கொண்டது. கொழும்பு துறைமுகத்தின் பிரதான நுழைவாயிலை முற்றுகையிட்டு இன்று பிற்பகல் தொழிற்சங்கங்கள் பாரிய போராட்டத்தில் ஈடுபட்டன. அரசின் புதிய வரிக் கொள்கைக்கு எதிராக அவர்கள் நடத்திய போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனால் கொழும்பு முதல் குறுக்கு தெரு மற்றும் NHM அப்துல் ஹாதர் பாவத்தை முற்றாக தடைப்பட்டது. போராட்டம் நடைபெற்ற பகுதிக்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு அங்கு போலீசாரும் ராணுவத்தினரும் குவிக்கப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு பிரபல தமிழ் நடிகர் தினேசாக்டரின் மரணம் தொடர்பான நீதவான் விசாரணையின் சாட்சியங்களை சம்பந்தப்பட்ட தரப்பினர் விடுத்த கோரிக்கைக்கு அமைய தனது உத்தியோகபூர்வ அறையில் வைத்து விசாரணை நடத்த தீர்மானித்ததாக கொழும்பு மேலதிக நீதவான் திருமதி ரஜீந்திரன் ஜெயசூரிய இன்று திறந்த நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இது தொடர்பான விசாரணை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதவான் மேற்கண்டவாறு தெரிவித்தார். சாக்டரின் மரணம் தொடர்பான பல்வேறு தகவல்கள் ஊடகங்கள் ஊடாக பரப்பப்பட்டு வருவதால் மரண விசாரணை சாட்சியத்தை தனிப்பட்ட முறையில் நடத்துமாறு உயிரிழந்தவரின் தரப்பிலிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக நீதவான் தெரிவித்துள்ளார். அவர்களின் கோரிக்கைக்கு அமைய சாட்சிய விசாரணையை தனது அலுவலகத்தில் நடத்த நீதவான் முடிவு செய்துள்ளார். அத்துடன் தினேசாக்டரின் மரணம் தொடர்பான விசாரணைகள் தொடர்பான அரசாங்கத்தின் நிபுணர் அறிக்கை கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் நீதவான் தெரிவித்தார். அவரது மரணத்திற்கான காரணம் இதுவரை நீதிமன்றத்தால் கண்டறியப்படவில்லை என நீதவான் குறிப்பிட்டுள்ளார். அதன் பின்னர் இந்த மரண விசாரணை தொடர்பான சாட்சியங்கள் பரிசீலனை மாஜிஸ்திரேட் அலுவலகத்தில் நடத்தப்பட்டது. அங்கு இறந்த தினேசாக்டரின் சகோதரின் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டது. மேலும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக சாட்சிய விசாரணை எதிர்வரும் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தங்காளியில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றில் மர்மமான முறையில் உயிரிழந்த ஜோதி மற்றும் இளைஞனின் உடல்களை தாம் மீட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இவர்கள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். அதே சுற்றுலா விடுதியில் தொழில் புரிந்து வந்த இளைஞனும் அம்பலாந்தோட்டை பிரதேசத்தை சேர்ந்த ஜோதி ஆகியோரை இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். இவர்கள் இருவருக்கும் இடையில் காதல் தொடர்பு இருந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இளைஞன் சிறுவயது முதல் குறித்த சுற்றுலா விடுதியில் வளர்த்து வந்துள்ளதுடன் பின்னர் விடுதியை நிர்வகித்து வந்துள்ளார். இந்த இளைஞன் நேற்றிரவு அம்பலாந்தோட்டை பிரதேசத்திற்கு முச்சக்கர வண்டியில் சென்று உயிரிழந்துள்ள ஜோதியை விடுதிக்கு அழைத்து வந்துள்ளதாக ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதன்பின் இவர்கள் இருவரும் நேற்றிரவு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் சம்பவம் குறித்து பங்காளி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜனநாயக போராளிகள் கட்சி வேட்பாளர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குத்துவிளக்கு சின்னத்தில் மரவன் பிளவில் போட்டியிடும் ஜனநாயக போராளிகள் கட்சியின் வேட்பாளர் மீது மரவன் பிளவு பகுதியில் வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இவ்வாறு தாக்குதலுக்குள்ளான வேட்பாளர் சாவகச்சேரி காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்குள் ஏற்பட்ட பிளவையடுத்து கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளுடன் அண்மையில் இணைந்து கொண்ட ஜனநாயக போராளிகள் கட்சி வடக்கு கிழக்கில் வேட்பாளர்களை நிறுத்தி தேர்தலில் களமிறங்க காத்திருக்கின்றது. இவ்வாறான நிலையிலேயே குறித்த கட்சியின் ஜாழ் மரவன் பிளவு பகுதியின் வேட்பாளர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் என தம்மை அடையாளப்படுத்திக் கொண்ட நபர்கள் சிலர் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அமைந்துள்ள கட்டடத்திற்குள் எவ்வாறு நுழைந்தார்கள் என்பது பற்றியும் அந்த சந்தர்ப்பத்தில் தாம் அங்கு இருப்பதை எவ்வாறு அறிந்து கொண்டார்கள் என்பது பற்றியும் ஆராயுமாறு ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் இருவர் நிதி மற்றும் பாதுகாப்பு அமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பிரதி தலைவர் உதயணி விக்ரமசிங்க மற்றும் அதன் உறுப்பினரான பேராசிரியர் மொஹான் சமரநாயக் ஆகியோரே இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் என தம்மை அடையாளப்படுத்திக் கொண்ட சிலர் தமக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் குறித்த உறுப்பினர்கள் கடந்த 22ஆம் தேதி கொள்ளுப்பட்டி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளனர். கொள்ளுப்பட்டி புனித மைக்கேல் வீதியிலுள்ள இந்த கட்டடத்திற்குள் நுழைந்த சிலர் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு எடுத்த தீர்மானம் தொடர்பில் விசாரித்து அச்சுறுத்தியதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் ஊடகவியலாளர்கள் சிலரும் சம்பவ இடத்தில் காணப்பட்டதோடு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதை அவர்களும் அறிவர் என்றும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். அன்று நாம் அங்கு வருகை தந்திருக்கின்றோம் என்பதை ஆணைக்குழுவின் தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகள் சிலர் மாத்திரமே அறிவர். இந்த தகவலை சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் என கூறிக்கொள்ளும் அவர்கள் எவ்வாறு அறிவார்கள் என்றும் ஊடகங்களையும் அழைத்துக் கொண்டு அவர்கள் ஆணைக்குழுவிற்கு வருகை தந்தது எவ்வாறு என்பது தொடர்பிலும் துரிதமாக கண்டறியப்பட வேண்டும் என்றும் அவர்கள் தமது முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளனர். ஆணைக்குழுவின் குழு ஒன்று மக்களை தூண்டிவிட்டு அவர்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வேலைத்திட்டத்தில் ஈடுபடுவதாக சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே இது குறித்து உடனடியாக விசாரணை நடத்துமாறு போலீசாரிடமும் நிதியமைச்சிடமும் இரு உறுப்பினர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். எதிர்வரும் 25ஆம் தேதி தாமதமின்றி வழமை போன்று அரசு ஊழியர்களின் சம்பளம் வழங்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பிட்டிய இன்று தெரிவித்துள்ளார். அத்துடன் நிறைவேற்று அதிகாரிகளின் சம்பளமும் அதே நாளில் அல்லது ஒரு நாள் தாமதத்துடன் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக நிதி பற்றாக்குறையால் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படுவதில் தாமதம் ஏற்படலாம் என தகவல் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உலக சந்தையில் நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் பதிவாகி வருகின்றது. இதன்படி இன்றைய தினம் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை இலங்கை ரூபாவின்படி 7,0948 ரூபாவாக பதிவாகியுள்ளது. இலங்கையில் கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை உயர்ந்து வருகின்றது. 96,320 அதேபோல 22 கேரட் தங்க பவுன் ஒன்று 1,81,650 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அத்துடன் 21 கேரட் தங்க பவுன் ஒன்று 1,73,400 ரூபாவாக இன்றைய தினம் பதிவாகியுள்ளது. எனினும் ஆபரண தங்கத்தின் விலை இந்த விலைகளிலிருந்து மாற்றம் பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த மாதங்களில் 22 கேரட் தங்க பவுனொன்று வரலாறு காணாத வகையில் உயர்ந்து 2 லட்சம் ரூபாவை எட்டியிருந்தது. எனினும் அடுத்து வந்த சில நாட்களில் தங்கத்தின் விலை குறைவடைந்திருந்தாலும் தற்போது மீண்டும் தங்கத்தின் விலையில் அதிகரிப்பு பதிவாகி வருகின்றது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் நட்டஈடு வழங்குமாறு உச்ச நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன உள்ளிட்ட 5 பேரும் எதிர்வரும் 6 மாதங்களுக்குள் நட்டஈட்டு தொகையை செலுத்த வேண்டும். தவறினால் நீதிமன்றத்தை அவமதிப்பவர்களாக கருதப்பட்டு அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய முடியும் என ஜனாதிபதி சட்டத்தரணி ஜூஆர் டி சில்வா தெரிவித்துள்ளார். அவ்வாறில்லாவிட்டால் நீதிமன்றத்தை அவமதித்ததற்கு தண்டனை பெற்றுக் கொள்ளாமல் இருப்பதற்கான காரணத்தை அவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கிணங்க நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் உரிய நபர்கள் செயற்பட்டுள்ளார்கள் என உச்ச நீதிமன்றம் தீர்மானிக்குமானால் அவர்களின் சொத்துக்கள் அரச உடைமையாக்கப்படும் அல்லது அவர்களுக்கு தண்டனை தீர்ப்பளிப்பதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் ஆதரவு இல்லாவிட்டால் 26 வருடங்களாக எங்கள் நாட்டிற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வந்த பயங்கரவாத அமைப்பை நாங்கள் தோற்கடித்திருக்க மாட்டோம். அதற்காக நாங்கள் நன்றியுடையவர்களாக உள்ளோம் என இலங்கை வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி இந்திய ஊடகம் ஒன்றிற்கான பேட்டியில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தெரிவித்துள்ளது, இந்தியாவுடனான உறவுகள் வரலாற்று ரீதியிலானவை. நாங்கள் ஒரு நாகரிகத்தை பகிர்ந்து கொள்கின்றோம். எங்கள் மத, கலாச்சார, பொருளாதார, சமூக பாதுகாப்பு கரிசனைகள் பொதுவானவை. கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்ட காலங்களும் உள்ளன. குடும்பங்களில் கூட அது சாத்தியமானால் நாங்கள் எப்போதும் நல்ல நண்பர்களாக இருந்துள்ளோம். இந்தியா எப்போதும் இலங்கைக்கு ஆதரவாக இருந்துள்ளது. இந்தியாவின் ஆதரவு இல்லாவிட்டால் 26 வருடங்களாக எங்கள் நாட்டிற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வந்த பயங்கரவாத அமைப்பை நாங்கள் தோற்கடித்திருக்க மாட்டோம். அதற்காக நாங்கள் நன்றியுடையவர்களாக இருப்போம் எனவும் தெரிவித்துள்ளார். 12.5 கிலோ நிறையுடைய சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையை ரூபாய் 500 முதல் 750 வரை அதிகரிக்கப்பட உள்ளதாக இட்ரோ நிறுவனத்தின் அதிகாரியொருவர் தெரிவித்தார். இவ்வாறு 5 கிலோ நிறையுடைய சிலிண்டர் மற்றும் 2.3 கிலோ நிறையுடைய சிலிண்டர் ஆகியவற்றின் விலைகளும் அதிகரிக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். இந்த விலை திருத்தம் எதிர்வரும் February 5 முதல் அமலுக்கு வரும் என்றும் உலக சந்தையில் ஏற்படும் விலை உயர்வுக்கேற்ப முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். 12.5 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ எரிவாயு சிலிண்டரின் விலை 201 ரூபாவால் குறைக்கப்பட்டு தற்போது 4409 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. அத்துடன் 5 கிலோ நிறையுடைய எரிவாயு சிலிண்டரின் விலை 80 ரூபாவால் குறைக்கப்பட்டு 1870 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. இதேவேளை 2.3 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் 38 ரூபாவால் குறைக்கப்பட்டு 822 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜனவரி மாத சம்பளம் தொடர்பில் விசேட அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி அரசு ஊழியர்களின் ஜனவரி மாத சம்பளத்திற்கான திகதிகள் குறித்த அறிவிப்பை ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பிளாப்பிட்டியா வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் நிறைவேற்ற அதிகாரமற்ற ஊழியர்களுக்கான சம்பளம் எதிர்வரும் ஜனவரி மாதம் 25 வழங்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். நிறைவேற்ற அதிகாரிகளுக்கான சம்பளம் எதிர்வரும் ஜனவரி மாதம் 25 அல்லது 26 வழங்கப்படும் எனவும் ராஜாங்க அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது ஸ்ரீலங்கா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள்.